ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோனாஸ் கிச்சன். ஸ்வர்ணா நம்பி. இன்றைக்கி அரைக்கீரையில் ஒரு குழம்பு வைக்கலாம். வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கிறேன். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இது காரம் நிறையா இல்லை, அதனால ஒரு 10-12 பச்சை மிளகா சேர்த்துட்டு சாம்பார் வெங்காயம் ஒரு 150 கிராம் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துருங்க. கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். இந்த ஸ்டேஜில் அரைக்கீரையை நல்லா ஆஞ்சி நல்லா நிறைய தடவை தண்ணி ஊற்றி அலசிட்டு பொடி பொடியாக நறுக்கினதை இதில் சேர்த்துக்கலாம். அரைக்கீரை தலைமுடியெலாம் கொட்டாமல் இருக்குங்க, நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கும். அரைக்கீரை சேர்த்து பாருங்கள், நீங்களே கண் கூட பார்க்கலாம். உங்கள் முடி கொட்டுறது நல்லா நிற்கும், முடி வளரும். உடம்புக்கு இரும்பு சத்து தேவையானது இதுலேருந்து நிறைய கிடைக்குங்க. அடிக்கடி சேர்த்துக்கோங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கும் நல்லது, ஆம்பளை பசங்களுக்கும் கண்ணுக்கெலாம் நிறைய விட்டமின் சத்து இதில் இருக்குதுங்க. அயன் சத்தும் நிறைய இருக்குது. என்னோடய ஒரு வீடியோலையும் நான் சொல்கிறேன், கீரை நிறைய சேர்த்துக்கோங்க. அந்த சைட் பை சைடு 150 துவரம்பருப்பு, 3 தக்காளி பழம், கொஞ்சம் மஞ்சத்தூளும் பெருங்காயமும் சேர்த்து வேக வச்சு ப்ரெஷர் குக்கரில் வெந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. கீரை குழம்புல கடைசியில் தாங்க உப்பு சேர்க்கணும், அதனால் இன்னும் நான் சேர்க்கலை. இப்போ பூண்டு ஒரு 10 நல்லா நசுக்கிட்டு, இந்த மாதிரி கல் உரல்ல நசுக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். கீரை ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு, இப்போ சேர்க்கலாம். பூண்டை இந்த மாதிரி தட்டி போட்டால் அது ஒரு சுவைங்க. இது கொஞ்சம் கொதி வர்ற டயத்தில் நம்ம கத்திரிக்காயிலெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டெம்மெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கலாங்க. தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, கலர் மாறாமல் இருக்கும். இந்த கத்திரிக்காய் பிஞ்சாக பார்த்து வாங்குங்க. எப்பயுமே விதை உள்ள கத்திரிக்காயை சாப்பிடாதீங்க, அது செரிமானத்துக்கு நல்லதில்லை. அதனால் பிஞ்சாக இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. விதையே இருக்கக்கூடாது கத்திரிக்காயில் முடிஞ்ச வரைக்கும். மாசமான லேடிஸு, குழந்தை பெற்றவங்க, அவங்களும் கத்திரிக்காயெல்லாம் சாப்பிட்லாம், ஆனால் இந்த மாதிரி விதை இல்லாதது அவங்களுக்கு பார்த்து கொடுங்க. கீரை குழம்பு ஆல்மோஸ்ட் கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சுவையெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு, இப்போ எனக்கு கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சு, அதனால் ஒரு சின்ன மூடி எலுமிச்சை பழம் அதில் ஜூஸ் சேர்த்துக்கிறேங்க. எலுமிச்சை பழம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் வடகம், சாம்பார் வெங்காயம் போட்டு செஞ்ச தாளிப்பு வடகம் தாங்க தாளித்து கொட்ட போகிறோம். இந்த தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் காஞ்சிச்சு, இந்த வடகத்தை அதில் உதுத்து விட்டுடலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த கீரை குழம்பு நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா, அதில் சேர்த்து தாளித்து கொட்டிடலாம். தாளித்து கொட்டினதும் அதை நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. அதோட வாசம் அதுலேயே நல்லா இறங்கி இன்ஃப்யூஸ் ஆகும். இப்போது கீரை குழம்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன்னா எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் எப்பயும் அதாங்க செய்வோம். அருமையான கீரை குழம்பு நம்ம கிராமிய ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இப்போது கத்திரிக்காயை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நறுக்கினதை, அதை தாளிச்சுட்டு ரெடி பண்ணலாம். வாணலியில் எண்ணெய் வச்சுட்டேன், அதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, சாம்பார் வெங்காயம் எல்லாம் நறுக்கி போட்டுட்டு இதில் சேர்த்து நல்லா தாளிச்சுருங்க. அதுக்கப்புறம் தக்காளி பழம், 1 தக்காளி பழம் சேர்த்துருக்கேங்க நறுக்கிட்டு. இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதுக்கும் அதே மாதிரி ஒரு 10 பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் நசுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு நசுக்கி சேர்த்தா ஒரு வாசம், அரைச்சிட்டு சேர்த்தா ஒரு வாசம், முழுசாக சேர்த்தா அது ஒரு வாசம். இதில் பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நசுக்கி போட்டால் ரொம்ப நல்ல ஒரு வாசம் வருங்க. பூண்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் எண்ணெயோடு சேர்த்து இன்ஃப்யூஸ் ஆகும்போது அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும், கடித்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் பர்சனல் சாய்ஸாக பூண்டு ரொம்ப சேர்த்துக்குவோம், அது நான் உங்கள் விருப்பம்தான். இப்போ கத்திரிக்காயை நறுக்குனதை தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் கூட மாறல. இதில் தேவையான மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பரட்டி கொடுங்க. இது மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாங்க.
வெந்ததுக்கப்புறம் இதில் கொத்தமல்லி இலைய பொடியாக நறுக்கி கார்னிஷ் சேர்த்துட்டு இறக்கிடலாங்க. சைட் பை சைட் சாதமும் வெந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த காம்பினேஷன் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அடி தூளாக இருக்கும். ஓ, ரெடி ஆகிடுச்சிங்க கீரை குழம்பும் ரெடி ஆகிடுச்சி. என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் சப்ஸ்கிரைபிங். எல்லாருக்குமே நன்றி, தேங்க்யூ, பாய், சி யூ.